ஐயா, இந்த முறை உங்க அருமையான திட்டத்தை நான் நிறைவேற்றிட்டேன். செவப்பி வரமாட்டேன்னு தான் அடம் பிடிச்சா. நான் விடாம நல்லம்மா ரொம்ப பாவம். அவளுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? நீ வந்து அவளை பார்த்தாதான் அவ மனசுல இருக்கிற பாரம் குறையும். அது இது என்னென்னமோ சொல்லி அவளை வீட்டுக்கு பின்பக்கமா வர வச்சுட்டேன். இப்ப நீ நேரா நல்லம்மா கிட்ட போய் செவப்பி வந்திருக்கான்னு சொல்லி நல்லம்மாவ வீட்டுக்கு பின்பக்கம் போய் பார்க்க சொல்லு. அவ போமாட்டேன்னு சொல்லுவா. எப்படி செவப்பி கிட்ட நல்லம்மா படுற கஷ்டத்தை சொன்னியோ அதே மாதிரி நல்லம்மா கிட்ட செவப்பி உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி அவளை வற்புறுத்தி எப்படியாவது பின்பக்கம் அனுப்பிடு. நீ கொடுத்த வசியம் இருந்தால அடிக்கடி மயக்கத்தில் இருக்கிற இந்திரசேனனை எழுப்பி அவங்க ரெண்டு பேரும் பின்பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லு. இந்திரசேன் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்கணும். சரிங்கய்யா, அசத்திடுறேன் பாருங்களேன். காமினி, இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் உன் சந்தோஷம் இப்படியே தான் இருக்கும். ஒரு அண்ணன் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ உன் சந்தோஷத்துக்காக அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. பின்பக்கமா செவப்பி உன்னை பாக்குறதுக்காக வந்து நிக்கிறா. சீக்கிரமா போய் பாரு, யாராவது செவப்பிய பாத்துட்டு போறாங்க. செவப்பி அக்கா எதுக்கு என்ன பார்க்க இந்த நேரத்துல இங்க வந்திருக்கா? ஐயோ, அவர் பார்த்துட்டா ரொம்ப கோவப்படுவாரு. நான் வரல, என் அக்கா கிட்ட போய் சொல்லிடுங்க. நான் போய் அவளை பார்த்தேன்னா அப்புறம் அவர் சுத்தமா என்ன ஒரே அடியே ஒதுக்கிடுவாரு. ஐயோ, என்ன நிலைமை இப்படி சொல்ற? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனேன், அப்ப எதாச்சியா நான் அவளை பார்த்தேன். அவளை பார்த்ததும் ஐயா உன்னை கொலகாரின்னு சொன்னத என்னால தாங்க முடியாம நான் செவப்பி கிட்ட சொல்லிட்டேன். உடனே அவ மனசு கேட்காம உன்னை பாக்கணும்னு ஓடி வந்துட்டா. அக்கா, நான் ஏற்கனவே அவருக்கு தெரியாம போனதை சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இனிமே நீ எப்பவும் செவப்பிய பாக்க போகக்கூடாதுன்னு அவரும் சொல்லியிருக்காரு. இனிமே நான் பார்க்க போக மாட்டேன்னு மறுபடியும் நல்ல மாத்தா மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. இப்ப எப்படி மறுபடியும் அந்த சத்தியத்தை மீறுவேன்? என்னால வர முடியாதுன்னு அக்கா கிட்ட போய் சொல்லிடுங்க அக்கா. அது மட்டும் என்னால முடியாதுமா. செவப்பி அழுது துடிக்கிறத என்னால பார்க்க முடியாம தான் நான் உன்கிட்ட வந்து சொல்றேன். நீ ரெண்டு நிமிஷம் அவளை பார்த்து பேசிட்டு வா. நல்ல மாத்தா உன்னை தண்டிக்க மாட்டா. பாவ செவப்பி, அவளை போய் பாரு. ஐயா இந்த பக்கம் வராம நான் பாத்துக்கிறேன். ஐயோ இல்ல குந்தம்மாக்கா, என்னால போக முடியாது. என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்து வந்துதான் அவரோட பேச்ச ஒரு தடவை நான் மீறினேன். மறுபடியும் மீறி அவரோட கோபத்துக்கு நான் ஆளாக விரும்பல. ஐயோ இல்ல நல்லம்மா, செவப்பியோட நிலைமைய பார்க்க சகிக்காம தான் நானே உன்கிட்ட வந்து சொல்றேன். நான் தான் அங்க யாரும் வராம பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஏன், இந்த அக்கா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. இந்த முறை நான் செவப்பி அக்கா கிட்ட பேசுறத அவர் பார்த்தாரு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல வாழவே முடியாதுக்கா. ஐயோ நல்லம்மா, நீ பயப்பட தேவையே இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ போய் செவப்பிக்கு ஆறுதலா ரெண்டு வாரத்தை பேசிட்டு வா. செவப்பி உனக்காக மட்டும் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. தன்னை பத்தி யோசிக்காம சின்ன வயசுல இருந்து நீ தான் அவளோட உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை பார்த்து ரெண்டு வாரத்தை பேசக்கூடாதா நீ? சரி நல்லம்மா, நீ பார்க்க வரமாட்டேன்னு நான் போய் செவப்பி கிட்ட சொல்லிடுறேன். என்ன, இதை கேட்டு அவ உயிரோட இருப்பாளான்னு தான் எனக்கு தெரியல. நான் போறேன். அக்கா, அக்கா, நான் போய் அக்காவை
பார்த்து பேசிட்டு வர. பின்பக்கம் யாரும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். நீ போ நல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். போ. ஐயா இங்க தானே தூங்கிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போயிருப்பாரு? சரி தேடி பாப்போம். என்ன எங்கேயும் காணோம்? வெளியே இருப்பாரோ? ஐயா என்ன சொந்தமா, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? ஐயா செவப்பிய பார்த்து இனிமே பேசவே மாட்டேன்னு சொன்ன நல்லம்மா, இந்த ஜமீனோட கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்ச அந்த செவப்பியோட நின்னு பேசிட்டு இருக்காயா? அப்போ அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இப்ப வரைக்கும் உறவு இருக்குன்னு தானே அர்த்தம்? அப்போ செவப்பி பண்ண சதியில நல்லம்மாவுக்கும் பங்கு இல்லாமையா? உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி இப்ப அவ போய் பேசிக்கிட்டு இருக்காவ? இது உண்மையாவே ஏதோ கூட்டு சதின்னு எனக்கு தோணுது. செவப்பியும் நல்லம்மாவும் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க இருக்காங்க. அந்த ரெண்டு சதிகாரிகள் எங்க நின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னே? நம்ம வீட்டு பின்பக்கம் தயா ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீ இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும். முதல்ல இங்கிருந்து கிளம்புக்கா, அவர் உன்ன பார்த்தா என் வாழ்க்கையே போயிடும்க்கா. உங்க நாடகம் ரொம்பவே நல்லா இருக்கு. இனிமே நான் என் அக்காவை பார்க்க போக மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என் காலில் விழுந்து கதறினேன். சரி போனா போகட்டுமே, நானும் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா பார்க்க போக மாட்டேன்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் உன் அக்கா கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் உறவு இருக்குன்னு தானே அர்த்தம்? உங்க ரெண்டு பேரோட உறவு என்னைக்குமே விட்டு போகாது. ஏன்னு கேக்குறியா?
நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தானே நீ எனக்கு மனைவியா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? இத பாரு, நீ சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இவ திட்டம் போட்டு தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சிருக்கா. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. என் அக்கா எந்த திட்டமும் போடலைங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. என்ன சொல்ல போறேன், என்ன சொல்ல போறேன்? இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க தயாரா இல்ல. உங்ககிட்ட எல்லாம் உண்மையை நானே சொல்லிடுறேன். இனிமே எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. சொல்லிடு நலமா, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடு ஐயா கிட்ட. அப்பதான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஐயாக்கு தெரியும். எனக்கு என்ன சொல்ல போற? இதுக்கெல்லாம் காரணம் காமினியும் சக்கரவர்த்தி தானே சொல்ல போற? ஆமாங்க, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அதுதாங்க உண்மை. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்களை மிரட்டி இப்படி எல்லாம் செய்ய சொன்னாங்க. இதுல நானும் என் அக்காவும் பலிக்கடை எங்களை நம்புங்க. இந்த பாரு, வீணா அவங்க மேல பழிய போடாத சொல்லிட்டேன். நீ இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க. ஐயா, அந்த உண்மையை கேட்டா அவங்க ரெண்டு பேர் மொழி பழைய போட்டுட்டு நீங்க தப்பிக்கலன்னு பாக்குறீங்களா? இனிமே உன்ன உயிரோட விட போறது இல்ல. என்ன அடிக்கிறீங்களா? உன் தங்கச்சி இந்த வீட்டுல உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு சொல்லு. என் தங்கச்சிக்கு எதுவும் ஆக கூடாது. அவ பாவையா, அவளை எதுவும் பண்ணிடாதீங்கய்யா. உன் தங்கச்சி உயிரோட இருக்கணும்னா இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? ஆமாங்க ஐயா, சொன்னீங்க. மனசு கேட்காம இவள பாக்க வந்த இதுல நல்லமாக்கு எந்த பங்கும் இல்லைங்கய்யா. போயிடு, போயிடுன்னு சொல்றல. இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இல்லன்னு வையே, தங்கச்சியை இப்பவே உயிரோட எரிச்சிருவன் சொல்லிட்டேன். ஐயா, அக்கா சொன்ன கேளுக்க. இது என்னோட வாழ்க்கைக்கா, நான் பாத்துக்கிறேன், நீ போக்க. நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கைக்கு தான் ஆபத்து. அக்கா சொன்ன கேளுக்க, செஞ்சு போக. இதில் வேஷங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது இவளும் வலியும் சுகமோ. ஐயா, இனிமே நல்லமா தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் ஒண்ணு விடாம செய்யணும். இவதான் இனிமே இந்த வீட்டுக்கு கூலி இல்லாத வேலைக்காரி. இங்க பாரு குந்தமா, சமையல் வேலையை மட்டும் நீ பாரு. ஏன் இவ்வளவு சமையல் வேலையை மட்டும் செய்ய வேண்டாம்னு சொல்றேன்னா, அப்படி இதை செஞ்சா எல்லாருக்கும் விஷம் வச்சே கொன்றுவா. கமணி, இனிமே எந்த ஒரு வேலையையும் நீ செய்ய வேண்டாம். நீ தான் இந்த வீட்டு மகாராணி.
இங்க பாரு காமினி, இது உன்னோட வீடு, உங்க அண்ணன் நமக்கு கொடுத்த கல்யாண பரிசு. இந்த ஜமீன் என்னோட பேர்ல இருந்தாலும் நீதான் இந்த ஜமீனோட மகாராணி. உன் வயிற்றுல வளர்ற குழந்தைதான் இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு. என்ன, இந்த வீட்டோட மகாராணி ஆகணுமோ உனக்கு? அதுக்காக நீ உன் அக்காவும் சேர்ந்து திட்டம் போடுவீங்கல்ல? என்னாச்சு இப்போ உங்க திட்டம் எல்லாம்? நீ ஆசைப்பட்ட ஜமீன் வீட்டு வாழ்க்கை உனக்கு என்னைக்குமே கிடைக்காது. கோவில்ல உண்டை கட்டி வாங்கி தின்னவ நீ இந்த வீட்டோட மகாராணி ஆகணுமோ? அந்த மாதிரிலாம் என்னைக்கு கனவு கூட காணாத நீ சொல்லிட்ட. இப்ப கூட என்னால உன்னை துரத்தி அடிக்க முடியும். ஏன் அனுப்பலன்னு தெரியுமா? உன்னை நினைச்சு எவ்வளவு நாள் நான் காமினிக்கு கஷ்டம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீ ஏன் காமினிக்காக இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்து அவளுக்கு சேவை செய்யணும்? அதுக்கு தாண்டி இப்ப நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தல. குந்தமா, ஐயா, இனிமே இந்த ஜமீன்ல நீ சமையல் வேலையை மட்டும்தான் செய்யணும். வேற எந்த வேலையும் செய்யாத. எல்லா வேலையையும் இந்த துரோகியே செய்யட்டும். அப்படி செய்யலன்னா என்கிட்ட வந்து சொல்லு, இவளுக்கு என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த குடும்பத்துக்கு இவ மாடா உழைக்கணும். என்ன நீலி கண்ணீர் வடிக்கிறியா? இந்த மாதிரி எல்லாம் நீலி கண்ணீர் வடிச்சு என் பொண்டாட்டியா இந்த ஜமீன்ல வாழ்ந்துடலாம்னு பாக்குறியா? அதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது சொல்லிட்டேன். நான் இனிமே உங்ககிட்ட ஏமாறுறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு எது உண்மையான அன்புன்னு. என் காமினி மட்டும்தான் என்னைக்குமே எனக்கு உண்மையா இருப்பா. இத்தனை நாளா உன் பின்னாடியே நீயே கதின்னு நான் அலைஞ்சப்ப கூட என்னை விட்டு போகாம இருந்த ஏன் காமினிதான் என்னோட உண்மையான பொண்டாட்டி. பூவுக்குள் பார்க்கலாம் இங்கே. இந்த வீட்டுல நீ கடைசி வரைக்கும் உயிரோட இருக்கணும்னு நினைச்சனவைய, நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். புரியுதா? இல்லன்னு வையே, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க. நல்லமா பாவங்க. நல்லமா தான் முதல்ல உண்டானா. நல்லமா வந்த நேரம் தான் நான் உண்டானேன். இந்த சொத்து வாரிசு பட்டம் இது எல்லாமே நல்லமாவுக்கு பிறகு பிற குழந்தைக்கு தாங்க போய் சேரணும். எனக்கு என்ன, என் சொத்தே நீங்க தாங்க. நீங்க மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுங்க. ஆமா இந்திரசேனா, காமினி சொல்றதுதான் சரி. நல்லம்மா ரொம்ப நல்ல பொண்ணு. நீ ஏன் நல்லம்மாவை இப்படி கொடுமைப்படுத்துற? சக்கரவர்த்தி சொன்னதை கேட்டல்ல? இவங்களா உன்னை பைத்தியமா நடிக்க சொன்னாங்கன்னு சொன்ன? என்னமோ இவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்ன? பாரடி, இப்ப கூட உனக்காக தானடி பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல எல்லா வேலையையும் நீ தான் செய்யணும். கூட்டுறதுல இருந்து பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து எல்லாரோட துணியும் துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நீ மட்டும்தான் பார்க்கணும். காமினி, இனிமே நீ கால் மேல கால் போட்டு இந்த வீட்டு மகாராணி மாதிரி இருக்கணும் சொல்லிட்டேன். குந்தமா, ஐயா, காமினிக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு மருந்து எல்லாத்தையும் கொடுத்து அவளை பத்திரமா பாத்துக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை. புரியுதா? சரிங்கய்யா. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. காமினி, நான் உன்னோட புருஷன். நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். இங்க பாரு,
நீ இப்ப போய் கை குத்தல் அரிசி குத்தி எடுத்துட்டு வந்து குந்தமா கிட்ட குடுக்கற. அரிசிய நீ மட்டும்தான் குத்தணும். கிளம்பு, என் முன்னாடி நிக்காத. உடம்புல ஒரு பொட்டு நகைய கூட நான் பார்க்க கூடாது. மரியாதையே எல்லாத்தையும் அறையில போய் கழட்டி வச்சுட்டு அரிசி குத்தப்போ.